இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி சாஃப்டான ஸ்பான்ஜியான ஜீப்ரா கேக் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ 4 முட்டை எடுத்துக்கோங்க. அந்த 4 முட்டையில் மஞ்சக்கரு தனியாகவும் வெள்ளைக்கரு தனியாகவும் நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வெள்ளைக்கருவை வந்து நம்ம 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 10 செகண்ட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் டாட்டர் பவுடர் நான் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்து இது நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 50 கிராம் சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. நான் வந்து சொன்னவங்கள 1/4 ஸ்பூன் டாட்டர் பவுடர் யூஸ் பண்ணேன். அது வந்து இந்த மாதிரி விற்கும், நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற 4 மஞ்சக்கருவை சேர்த்திடலாம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் சர்க்கரையே இதில் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 40 மில்லி ஆயில் சேர்த்திக்கலாம். இது கூடயே 50 மில்லி மில்க்கும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது 80 கிராம் மைதா மாவை நம்ம ஜலிச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ஜலிச்சக்கப்புறம் இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா பார்த்தீங்களா, வெறும் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பார்த்தீங்களா, அந்த பேட்டரை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எப்பவுமே கிளாக் வைஸ் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வெண்ணிலா பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சாக்லேட் பேட்டர் மிக்ஸ் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம எப்படி வெண்ணிலா பேட்டருக்கு மாவு மிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ சாக்லேட்டுக்கும். 4 வந்து மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளைக்கரு நான் இதில் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் டாட்டர் பவுடர் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து 50 கிராம் சர்க்கரை வந்து நீங்கள் டாட்டர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ணுறது ஆஃப் பண்ணவே கூடாது. ஆஃப் பண்ணாமே இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் சுகர். இப்போ இதை வந்து 1-5 செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி 4 மஞ்சக்கருவை உள்ளே சேர்த்திடுங்க. இது கூட 50 கிராம் சர்க்கரை. ஃபஸ்ட்டு மஞ்சக்கருவை பீட் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கப்புறமா 50 கிராம் சர்க்கரையை சேர்த்துங்க. 50 கிராம் நான் சுகர் சேர்த்திட்டேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 40 ml எண்ணெய் சேர்த்திக்கோங்க, ஃப்ளேவர்லெஸ் ஆயில். ஸோ இப்போ அடுத்தது 50 ml பால் சேர்த்திக்கலாம். ஸோ அடுத்து 80 கிராம் மைதா மாவை ஜலிச்சிடலாம். அது கூடயே 20 கிராம் கொக்கோ பவுடரையும் சேர்த்து ரெண்டையும் ஒட்டுக்காக சேர்த்து ஜலிச்சு எடுத்துருங்க. ஸோ கடைசியாக 1 ஸ்பூன் வந்து சாக்லேட் எசன்ஸு இதெல்லாம் சேர்த்து இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு, வெனிலா பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. கேக் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் நான். இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வெனிலா சேர்த்துறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாக்லேட் சேர்த்துணும். அந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் வெனிலா பேட்டர் போர் பண்ணிவிட்டேன். அடுத்து சாக்லேட் பேட்டர் போர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாக்லேட் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெனிலா பேட்டரை கூட போர் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான், வெனிலா சாக்லேட் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ எல்லா பேட்டரியுமே நான் போர் பண்ணி நல்லா வந்து டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே 1 டூத்பிக் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் மைக்ரோவன்குள்ளே வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஜீப்ரா கேக் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி. ஸோ
இது கட் பண்ணிருங்க. கேக் வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஜீப்ரா கேக் தயாராகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.